ப்ரோஸ் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் வினித் ப்ரோடோடைப்ல இருந்து. நம்ம சேனல்ல ஒரு டெக் ப்ரொஃபைல் எப்படி பில்ட் பண்ணலாம், அதுக்கான ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோல சொல்லி கொடுத்துட்டோம். அப்போ நிறைய கேள்விகள் நமக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கொஸ்டின் தான் நிறைய வருது. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ப்ரோகாம்ப்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, ப்ரோகாம்ப்ல ஆல்ரெடி பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு நிறைய ஜாப் போர்ட்டல்ஸ் நம்ம கேட்டு வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாத்தையும் தான் நம்ம இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம். நிறைய ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்கு, எந்தெந்த ஜாப் போர்ட்டல்ஸ்ல அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். அதே மாதிரி ஜாப் போர்ட்டல்ஸ்ல அப்ளை பண்ணா மட்டும் இல்ல, கன்ஃபார்மா வேலை கிடைக்கிறதுக்கு என்ன டிப் அப்படிங்கறதையும் நான் இந்த வீடியோட கடைசியில உங்களுக்கு சொல்றேன். சோ ஸ்டே டியூன். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்ற ஜாப் போர்ட்டல்ஸ்ல நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் வரலாம். ஆனா அப்படி வரும்போது ஏதாவது ஜாப் ஆஃபர்ஸ்ல உங்களை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன் அது ஃப்ராடா தான் இருக்கும். 5 பைசா நீங்க பே பண்ண வேண்டியது இல்லை. உங்களை பே பண்ண சொல்லி ஒருத்தன் ஜாப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான்னா அதை நம்பி போகாதீங்க. என்னன்னா நிறைய ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் அனுப்பி இருக்கோம், நீங்க இந்த ரேட்ல வந்து இங்க ஜாயின் பண்ணனும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அமௌண்ட் கேட்கலாம். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நாங்க இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிருக்கோம், இதை அட்டன் பண்ணுங்க, அட்டன் பண்றதுக்கு முன்னாடி உள்ள நீங்க அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றதா இருக்கலாம். இப்படி நிறைய ஃப்ராட் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. சோ பி கேர்ஃபுல். அப்ப நம்ம முதல்ல சொல்ற பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோக்ரி. நோக்ரி அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் நான் ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பிச்ச டைம்ல இருந்தே டாப்ல தான் இருக்கு. இப்பவும் அந்த பிளாட்ஃபார்ம் தான் நம்ம ஒன்னா இருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய டெக் கம்பெனிஸா இருக்கட்டும், நான் டெக் கம்பெனிஸா இருக்கட்டும், நிறைய கன்சல்டன்சிஸ் எல்லாருமே அவங்களுக்கு தேவையான கேண்டிடேட்ஸை சர்ச் பண்றது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோக்ரியில தான் சர்ச் பண்றாங்க. கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேலேயான கம்பெனிஸும், கிட்டத்தட்ட 8 கோடியிலிருந்து 10 கோடி வரைக்கும் இருக்கிற ப்ரொஃபைல்ஸும் நோக்ரி பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல உங்க ப்ரொஃபைலை நீங்க நல்லா பில்ட் பண்ணுங்க, ஜாப்ஸ் அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அடுத்ததான் நம்ம சொல்ல போற பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் லிங்க்டின். லிங்க்டின் அப்படிங்கிறது ஒரு ஜாப் சர்ச் பண்ணுற போர்ட்டல் மட்டும் இல்லாமல் அது ஒரு நெட்ஒர்க்கிங் பிளாட்ஃபார்மாக தான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஜாப் போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அச்சீவ்மெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் லிங்க்டின்ல தான் நிறைய பண்ணுறாங்க. ஸோ லிங்க்டின்ல நீங்கள் யூஸ் பண்ணும்போது எப்படி ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல், அதாவது ஒரு ஹெச்ஆர் பார்த்ததும் அட்ராக்ட் ஆகிற மாதிரியான ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வீடியோ நம்ம சேனல்லே ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய் பார்த்துட்டு எப்படி ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் லிங்க்டின் ஒரு அடிஷனல் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிங்க்டின்ல நீங்க ஒரு ஜாப் அப்ளை பண்றீங்க அப்படின்னா, ஜாப் அப்ளை பண்றது மட்டும் இல்லாம அந்த ஜாப் போஸ்ட் பண்ணி இருக்கிற ஹெச்ஆரோ இல்ல அந்த கம்பெனியோட ஃபவுண்டரோ அவங்க கிட்ட நீங்க பேசலாம். ஆனா என்னன்னா, இதுக்கு நீங்க லிங்க்டினோட பிரீமியம் ஃபீச்சர் அவேல் பண்ணணும். அப்படி நீங்க பிரீமியம் எடுத்துக்கிட்டு நீங்க ஜாப் சர்ச் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறைய பேர் கூட கனெக்ட் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் லிங்க்டின்ல இருக்கு. சோ லிங்க்டின்ல நம்ம ஆல்ரெடி சொன்ன வீடியோல கொடுத்திருக்கிற மாதிரி ஒரு நல்ல ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுங்க, பில்ட் பண்ணிட்டு நீங்க ஜாப் அப்ளை பண்ணுங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு பிரீமியம் அக்கவுண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க இந்த ஜாப் போஸ்ட் பண்ணி இருக்கிறவங்க இல்ல ஃபவுண்டர்ஸ் இந்த மாதிரி இந்த ஸ்கில்ஸ்னால இந்த ஸ்கில் செட்னால தான் நான் உங்க ஜாபுக்கு கரெக்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க மெசேஜ் அனுப்பி அவங்களை டைரக்டா கனெக்ட் கூட பண்ணிக்கலாம். சோ நம்ம சொல்ற ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் என்னன்னா லிங்க்டின். அடுத்து ஐடி செக்டர் ஸ்பெசிபிக்கான ஒரு ஜாப் போர்ட்டல் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம ப்ரோகாம்ப்ல இருந்து பிளேஸ் ஆகி வெளியில போன ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம ப்ரோகாம்ப்ல இப்போ பிளேஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணி கேதர் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த பர்டிகுலர் போர்ட்டல். இந்த போர்ட்டல் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட் ஷார்ட் அப்படிங்கிற போர்ட்டல். இந்த போர்ட்டல்ல நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளா இருக்கிறதாகவும், உடனே உடனே நமக்கு ரெஸ்பான்ஸ் வர்றதாகவும் நம்ம ப்ரோகாம்ப்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதுலயே ஒரு ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுங்க. ஐடி ஜாப்ஸா இருக்கட்டும், அது ஃப்ரெஷர்ஸா இருக்கட்டும், இல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், நீங்க அப்ளை பண்றதுக்கு ஒரு நல்ல போர்ட்டலா இந்த கட் ஷார்ட் இருக்கும். அடுத்து நம்ம சொல்ல போற போர்ட்டல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல ஐடி ஃபீல்ட்ல கரியர் செட் பண்றதுக்கான எல்லா டுட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்ப இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும், இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஃப்ரீ 1 மந்த் சப்போர்ட் நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்றோம். அது வேணும்னா நம்ம brototype.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு டெலிகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலிகிராம் குரூப்ல நீங்க எப்படி வேணாலும் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சாட் பண்ணியோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியோ நீங்க உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல வீட்டுல உட்காந்து படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு இங்க வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ற ப்ரோகாம்ங்கிற ஒரு ப்ரோக்ராமும் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் ஐடி ஃபீல்டில் கரியர் பில்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லையும் காண்டாக்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம சொல்ல போகிற போர்ட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் லிஸ்ட் அப்படிங்கிற போர்ட்டல்.
இந்த ஏஞ்சல் லிஸ்ட் அப்படிங்கிற போர்ட்டல் ஐடி ஜாப்ஸ் எம்என்சி ஜாப்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இங்கே பிரைமரி ஃபோக்கஸ் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் ஜாப்ஸுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு போர்ட்டல் தான் இது. எதனால அப்படின்னா ஸ்டார்ட் அப்ல போனால் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆல்ரெடி எம்என்சி போடுமா ஸ்டார்ட் அப் போடுமா அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நான் இங்கே ஐ பட்டனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அந்த வீடியோ பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வாங்க. ஸோ இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் போர்ட்டலில் நல்ல நல்ல ஸ்டார்ட் அப்ஸ்லேருந்து வர ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க, நல்ல பேக்கேஜ் இருக்கிற ஜாப்ஸ் அப்படிங்கிறதும் இந்த ஏஞ்சலிஸ்ட் அப்படிங்கிற போர்ட்டலில் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேயும் ஒரு ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் அந்த மாதிரி ஜாப்ல தான் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்கு. அடுத்து ஒரு மூணு போர்ட்டல்ஸ் நான் சொல்றேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர், இன்டீட், டைம்ஸ் ஜாப். இந்த மூணு போர்ட்டலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியமான போர்ட்டல், இதில் நல்ல நல்ல ஜாப்ஸும் இருக்கு. ஆனால் நம்ம ப்ரோகேம் ஸ்டோன் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேம்ஸும் வருது, அதே மாதிரி நிறைய ஸ்கேமும் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவைலபிளாக இருக்கு. ஸோ இதை நீங்கள் தேடி அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து அப்ளை பண்ணுங்க, ஏன்னா இந்த போர்ட்டல்ஸ்லையும் உங்களுக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. நிறைய ப்ரொஃபைல்ஸ் இல்லைனாலும் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டைரக்ட், இன்ஸ்டா ஹையர், ரிமோட் ஓகே, அதே மாதிரி ஸ்டார்ட் அப் ஜாப்ஸ், இப்படி நிறைய சின்ன சின்ன போர்ட்டல்ஸும் இருக்குங்க. நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைனாலும் ஒரு அளவுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன சொன்ன போர்ட்டல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா இந்த போர்ட்டல்ஸ்லேயும் அப்ளை பண்ணுவீங்க, ஏன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் நிறைய டெக்ஸ்டிங் ஆப்ஸ் லைக் டெலகிராமாக இருக்கட்டும், ஸ்லாக்காக இருக்கட்டும், டிஸ்கார்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஆப்ஸில் நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குது. இந்த ஜாப்க்கான கம்யூனிட்டிஸ் இருக்குது, டெக் கம்யூனிட்டிஸ் இருக்குது, இந்த கம்யூனிட்டிஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு அங்கே அப்டேட் பண்ணுவாங்க. அப்படி அப்டேட் பண்ணுறது யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி டேரக்டாகவே இந்த ஹைரிங் மேனேஜராக இருக்கலாம், இல்லைன்னா இந்த டீம் லீடாக இருக்கலாம், இவங்க தான் அதை அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அவங்ககிட்ட டேரெக்டாக ஒரு கான்வர்சேஷன் வச்சு நீங்கள் கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ ஏதாவது ஜாப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு அஞ்சு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் இல்லை பத்து ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை அவங்க கேட்பாங்க, ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்களே எங்கே அதை கொடுங்க அப்படின்னு. அப்படி கொடுங்கன்னு சொல்லும்போது சில பேர் என்ன பண்ணிருப்பீங்கன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க ஆனால் அது கிட்ஹப்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சதுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா அது கிட்ஹப்ல ஹோஸ்ட் பண்ணிடுங்க. அப்படி ஹோஸ்ட் பண்ண லிங்கை உங்களோட ப்ரொஃபைல்லையோ இல்லைன்னா உங்களோட ரெசூம்ல நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுலேருந்து பார்த்து உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஸ்கில்லை முதல்ல டெவலப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபைலை டெவலப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஜாப்ஸ் அப்ளை பண்ணுங்க. இப்படி ஜாப் அப்ளை பண்ணும்போது உடனே ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணதுமே ஜாப் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஸ்கில் செட் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ முதல்ல உங்கள் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணுங்க, உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணி அதில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆனீங்கன்னா தான் உங்களுக்கு உடனே ஜாப் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கான லிங்க்கும் நான் இங்கே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஜாப் போர்ட்டல்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான டெக் கண்டென்ட் அண்ட் கரியர் கண்டென்ட்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் ஜாப் தேடிக்கிட்டு இருக்காங்களோ இல்லை யாரெல்லாம் ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை பை. Ha 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 ha.